thank you அனைவருக்கும் ஹாப்பி அண்ட் ஹெல்தி மார்னிங் இது அனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரோஸ்ட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக லைஃப்லைன் லைன் இன்ஸ்டியூட் ஆஃப் மினிமல் ஆக்சஸ்ல இருந்து டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்காங்க இஸ் அன் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் எஸ் இன்னைக்கு வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாகட்டும் முடக்குவாதம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த் ரிலேட்டடான பிரச்சனைகளை ஓல்டர் ஜென்ரேஷன் மட்டும் இல்லாமல் யங்க ஜென்ரேஷன்ல இருந்து இன்னைக்கு நம்மளால் வந்து பார்க்க முடியுது வந்து பலதரப்பட்ட காரணங்கள் வந்து இருக்கும் அப்படின்னாலும் இந்த ஒரு பிரச்சனை வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான தீர்வுகள் வந்திருக்கு எந்த நேரத்தில் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போகணும் இப்படி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கும் என்ன சந்தேகமாக இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்திலே அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தா இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய சந்தேகங்களை வந்து இங்க நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து தரப்பு கொண்டு கேட்கலாம் அண்ட் காலருக்கு போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் நான் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில இதை நிறைய வர ஆரம்பிக்குது ஓல்டர் குரூப்க்கு மட்டுமே வந்து இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து இன்னைக்கு மாறினதுக்கான ஒரு காரணம் என்னன்னு சொல்லுங்க சி யங்ஸ்டர்ஸில் இப்போ ஆத்ரைட்டர்ஸ் ஏர்லி ஏஜில் வருது காரணம் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் தான் சரிங்களா லேசி லைஃப் ஸ்டைல் இன்அடுக்கேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் ஒரு ஜாயிண்ட்டை சுற்றி உள்ள மசில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ ஜாயிண்ட்ல போற ப்ரெஷர் லோடு கம்மியாகும் சரிங்களா ஆத்ரைட்டிஸ்னா அந்த காட்லேஜ் தேஞ்சி போன் அண்ட் போன் உரசது தான் உங்களுக்கு ஆத்ரேட்டிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது ஸோ ஒன்ஸ் அந்த ஜாயிண்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டீங்க பை பிசிக்கல் ஆக்டிவிட்டி மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஜாயிண்டில் லோடு கம்மியாக ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும் அதை தவிர ஜங்கி ஃபுட்ஸு விச் டசன்ட் ஹவ் எனி நியூட்ரெண்ட் வேல்யூஸ் ஸோ அதனால் வருது பட் யங்ஸ்டர்ஸில் இதுதான் ரீசன் சொல்ல முடியாது சரிங்களா இதை தவிர முடக்குவாதமும் இருக்குது ரொமட்டாய்டு ஆத்ரைட்டிஸ் இருக்குது கவுட் இருக்குது இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் வந்துடுச்சு மிஞ்சியெல்லாம் இப்போ ரொமோட்டாய்டு எடுத்தால் ஆர்ஏ ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும் அது நெகட்டிவ்னால் சில சிலவங்க விட்டுருவாங்க பட் சீரோ நெகட்டிவ் ரொமோட்டாய்டு அது இல்லாமல் ரொமோட்டாய்டு அந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் பாசிட்டிவ் இல்லாமல் ரொமட்டாய்டு வரலாம் பட் இப்போ ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்லாம் வந்துடுச்சு ரொமேட்டிக் ப்ரொஃபைல இருக்குது எல்லா லேப்லயும் பண்றாங்க ஸோ பெட்டர் டு டூ தெட் இஃப் யூ ஃபீல் யா சம்திங் yeah, something arthritic change சம்மந்தமான உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் திறந்து கேட்கலாம் நீங்கள் neenga வேண்டிய kekkalam neenga தடவை enna innoru thara நான்கு நான்கு ஐந்து ஒன்பது ஒன்பது நான்கு 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 வணக்கம் ஓகே டாக்டர் அண்ட் நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான காரணங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து காரணம் இல்லாமல் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஜேர்னல் ருமட்டாய்ட் அப்படின்னு பொழுது இது ஜெனிட்டிகலா ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா ஜெனிட்டிக்காவும் இருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸும் இருக்கு பட் அது இல்லாதனால வி கேன் நாட் ரூல் அவுட் சரிங்களா பொராடிக்குன்னு சொல்லும் சம்டைம்ஸ் இவங்கள இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் புதுசா சோ ஐ டிகிரி ஆஃப் சஸ்பிஷன் இருக்கணும் ஒரு குழந்தை மூட்டோலி ரெகுலரா மூட்டோ வலிக்குது அப்படின்னு வரும்போது சம்டைம்ஸ் வந்து சில மூட்டோலியெல்லாம் காரணம் இருக்கார் ஓவர் ஸ்ட்ரெஸ்னால வாலிபால் விளாட்றதுனால உங்களுக்கு பேஸ்கெட் பால் விளாட்றதுனால இந்த ஜாயிண்ட்டு அதாவது போனோட எண்டுன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஃபைசஸ்னு சொல்லுவோம் க்ரோயிங் ஏரியா அது வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த எஃபிஃபைஸில் கொஞ்சம் பெயின் எடு எடுக்க தான் செய்யும் அதுவும் இதுவும் வந்து வி கே நாட் இது கம்பைன் சரிங்களா ஸோ பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி முக்கியம் அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க அன்னெசரி எக்ஸஸ் ஆக்டிவிட்டியும் த கொஞ்சம் தப்பு தான் அதே டைம் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறதும் தப்பு தான் ஓகே டாக்டர் பட் வந்து இப்ப இந்த ஜாயின்ல் ஆர்த்ரைட்டிஸ் ஆர் ரோமட்டாய்ட்னு வந்து சொல்லும்பொழுது ஒரு சின்ன பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைங்க வந்து எனக்கு கால் வலிக்குது இந்த மூட்டு வலிக்குது அப்படினு வந்து சொன்னா பெரியவங்க அந்த அளவுக்கு வந்து சீரியஸா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இгноர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன பொழுது இந்த வலி அப்படிங்கறதை தாண்டி வேற ஏதாவது சிம்டம் வந்து காட்டும்மா மெயினா உங்களுக்கு மார்னிங் இருக்கலாம் இந்த ஸ்مال ஜாயின்ஸ் வந்து விரல் மறக்க முடியாம இருக்கலாம் தூங்கி கம்ப்ளைன்ட் பண்ணலாம் தூங்கி ஏஞ்சோனே பேச நடக்க ஆரம்பித்தோன்னே எனக்கு வழி இருக்கு அப்படின்னு காமி இதெல்லாம் சின்ன சின்ன சஸ்பிஷன்ஸு இம்மிடியேட்டாக பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்னா ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனோ இல்லை ரிமோட்டா ஸ்பெஷலிஸ்டோ போய் பாருங்கள் சரிங்களா பார்த்து இதுக்கு தகுந்த தீர்வு எடுத்துக்கோங்க இதை வந்து அவேர்னஸ் முக்கியம் சரிங்களா இருக்காங்க வணக்கம் 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 டாக்டர் கால் இறைப்பில் இருக்கீங்க பேசலாம் ஓகே காலர் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர் அண்ட் வந்து நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ குழந்தைங்க வந்து சொல்லும்போது அது இங்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து காணும் நீங்கள் இது வந்து நம்ம வந்து குழந்தைகள் அண்ட் யங்கஸ்டர்ஸ் மத்தியில் வரதை பற்றி பேசணும் பட் வந்து வயதான காலகட்டத்தில் வந்து ஒருத்தருக்கு வருது அப்படின்னு ஒரு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் அவர் எடுத்துக்கலைன்னா அவருக்கு வந்து ஏற்படும்னு சொல்லணும் ஆமா சரி இப்போ காமனஸ்ட் வந்து நீ பெயின் தான் சரிங்களா ஓல்ட் ஏஜ்ல நீ பெயின் காமனஸ்ட் ஸ்டெப்ஸ் முடியாது ஸ்டெப்ஸ் ஏற முடியாது சம்பளங்கால் போட முடியாது ஸோ ஸ்குவாட்டிங் பண்ண முடியாது அதாவது இந்தியன் டாய்லெட்லாம் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இதுக்கு ரீசன் வந்து ஆத்தரைட்டஸ் தான் சரிங்களா ஆத்தரைட்டிஸ் வர்றதுக்கு வந்து அது ப்ரைமரியாக வரலாம் ரீசனே இல்லாமல் வரலாம் சரிங்களா இல்லை செகண்டரியாக வரலாம் ஓவரு ஆக்டிவிட்டி ஃபார் தி ஜாயிண்ட்டு இல்லைனா இந்த மாதிரி ரொமோட்டாடி இதெல்லாம் இருக்கிறனால அதுவும் வரலாம் சரிங்களா ஸோ இது இந்த மாதிரி வந்துடுச்சு சப்போஸ் பேஷண்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னாக்கா என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஆத்ரைட்டிஸ் பற்றி சொல்லிட்டுருக்கேன் லைஃப் ஏர்லியாக கொஞ்சம் தான் தேயமானம் இருக்குது அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பளங்கால் போட்டு உட்காரக்கூடாது அவாய்டு இண்டியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் ரொம்ப படி இறங்காதீங்க சும்மா இருக்கும் போது காலை நீட்டி உட்காந்துக்கோங்க படுக்கும் போது ரெண்டு தலாணி மேலே வச்சுக்கோங்க ஸோ ஜாயிண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணணும் சரிங்களா இதை தவிர இப்போது வந்து அவேர்னஸ் வர வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்ட்டு காட்லேஜுக்கு சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்துடுச்சு அதாவது மெடிகேஷன்ஸு டேப்லெட்ஸு சரிங்களா குளுக்கோஸ் அமின்னு சொல்லுவோம் இந்த டேப்லெட் மல்டிவிட்டமின் மாதிரி டெய்லி எடுக்கலாம் உள்ள காட்லேஜ் உற்பத்தி ஆகும் ஜாயிண்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் சரிங்களா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்குது ஆத்திரைட்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குன்னா ஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது ஆர்டிகுல் ஜாயிண்ட் உள்ளே வீ கேன் புட் அ காட்லேஜ் ஃபார்மிங் ஐலுரானிக் ஆசிட் இந்த மாதிரி நிறையா இருக்குது சரிங்களா என் ஸ்டேஜ் போனால் தான் நம்ம வந்து டோட்டல் நீ பற்றி பேசலாம் பட் அதுக்கு முன்னாடியே நுண்துளை அறுவை சிகிச்சை வழியா சரிங்களா ஆத்ரோஸ்கோபி வழியா ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஆத்ரேட்டஸில் ஜாயிண்ட்டை வந்து வீ கேன் இன் அண்ட் கெட் அந்த ஆத்ரேட்டிக் சேஞ்சு உள்ளடெலாம் வி கேன் க்ளீன் அண்ட் கம் அவுட் தட் இஸ் வாட் வி ஆர் பீன் டூயிங் சரிங்களா ஸோ வி ஆர் அவாய்டிங் டோட்டல் நீ கொஞ்சம் லாங் பீரியட் பட் டசன்ட் மீன் லேட் ஸ்டேஜில் போய் வி ஆர் டூயிங்னு சொல்லிட்டு ஸோ மேக்ஸிமம் வி ஆர் அவாய்டிங்கு

டாக்டர் மருந்து கொடுத்தாங்க சரி விசோதெரபி பண்ண சொன்னாங்க சார் சரிங்க அந்த மருந்து மாத்தனா சாப்பிட்டோம் சரிங்க நான் ஒரு ரெண்டு வருஷம் நல்லா இருந்தேன் திருப்பி இந்த திருப்பதி போயிடு வந்த கொஞ்சம் நாள்னா சார் அதுல இருந்து வலி வந்துச்சு சார் சரிங்கமா ரெண்டு காலுக்கும் வலி பரவுதா ஒரு கால் பீச்ச கால் மட்டும் தான் சார் சரிங்கம்மா இது வந்து நீங்க சொல்றது பிரகாரம் பார்த்தா அந்த நுனியில வந்து இந்த காக்ஸிக்ஸ்ன்னு சொல்லுவோம் கடைசியில் உள்ள எலும்பு சம்டைம்ஸ் ஃபிராக்சர்லாம் டிஸ்லோகேட் ஆகும் சரிங்களா சப்போஸ் அந்த டைம் ஆயிடுச்சுன்னா அந்த டைம் அதை வந்து ரெடியூஸ் பண்ணி அதாவது அதை சரி பண்ணியிருக்கலாம் சரிங்களா சப்போஸ் சரி பண்ண பண்ணல அப்படின்னா கூட அது சேர்ந்துடும் சரிங்களா சேர்ந்து உங்களுக்கு தொடர்ந்து வலி இருக்குன்னா அப்போ உங்கள் நரம்பு ஏதோ பாதிச்சிருக்குன்னு அர்த்தம் அது ஏதாவது கொஞ்சம் மேலே அந்த எலும்புக்கு கொஞ்சம் மேலே உள்ள ஏதாவது டிஸ்க் ஏதாச்சும்

வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சார். ஏப்ல இருக்கீங்க சொல்லுங்க சார் உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் अजय கொஞ்ச நேரம் நடந்தாலே கால் மேடம். நாளா இந்த பிரச்சனை இருக்கு சார் உங்களுக்கு? இது எனக்கு ஒரு மேடம். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குங்களா? ஆமா மேடம் இருக்கு, இருக்கு மேடம். சரி சார் டாக்டர் இருக்காங்க கேக்கலாம். வணக்கம் சார் நான் பண்டூட்டில இருந்து கேம் சுல்தான் சரிங்க உங்க கால் எந்த இடத்துல மறுக்குது சரி இரண்டு கால மறுத்து போயிருக்கு சார் கால்னா என்ன முழு கால இல்லாட்டி பாதமா இடுப்புல இருந்து பாத வரைக்குமே மறுத்து போகுது சார் சரிங்க அப்ப உங்களுக்கு வந்து முதுகு தண்டு வளத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அந்த அந்த இடத்துல வந்து எலும்பு நலி கொஞ்சம் நலிவு இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கலாம் சரிங்களா ஸோ நீங்க வந்து அந்த முதுகு எக்ஸ்ரேயும் எம்ஆர்ஐயும் எடுக்கணும் சரிங்களா

இல்லை சார் மேலே வச்சாங்க வெறும் ஈட்டு தான் வச்சாங்க சரிங்க அதுக்கப்புறம் உங்க முதுகை நீங்க எப்படி பார்த்துக்கிறீங்க ஏன்னா இது இது முக்கியமான விஷயம் நீங்க ஒன்ஸ் ப்ரொலாப்ஸ் ஆச்சுன்னா நீங்க அதுக்கு உண்டான ப்ரிக்காஷன்ஸ் எடுக்கணும் குனிஞ்சு வேலை செய்யறது சேரில் உட்காரம் போது குனியிறது வண்டியில் போகும்போது தூக்கி தூக்கி அடிக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சா உங்களுக்கு ஆ இருந்தது சார் இருந்தது சரிங்க ஸோ அதனால வந்து அந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரொலாப்ஸ் ஆகி இன்னும் அழுத்திட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ ஸோ நீங்க ஒரு ரிப்பீட் எம்ஆர்ஐ எடுங்க டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்தா ரொம்ப மோசமான ப்ரொலாப்ஸா இருந்தா பயப்பட தேவையில்லை சரிங்களா நம்ம வந்து இப்பெல்லாம் நுண்தூள் அறுவை சிகிச்சையில மைக்ரோ டிஸ்ட்ரக்டமின்னு சொல்லுவோம் அது வழியாவே இப்போ எடுத்துட்டு ரெண்டு நாளே வீட்டுக்கெல்லாம் அமைச்சிடலாம் சரிங்களா ஸோ சப்போஸ் மூ ரெண்டு மூணு லெவல் டிஸ்க் இருந்தா தான் ஓப்பன் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கும் பட் ரிசல்ட் நல்லா தான் இருக்கும் அதுலேயும் சரிங்களா அது நீங்கள் எடுத்து பாருங்க சப் இது இது இப்படியே விட்டுட்டா என்ன ஆகிடும்னு சொல்கிறேன் நீங்கள் இப்படியே விட்டா இப்போ மறுக்குதில்ல உங்கள் காலு அடுத்தது உங்கள் கால் கட்ட வரல் வந்து வீக் ஆயிடும் அப்புறம் ஃபிங்கர்ஸ் வீக் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி பண்ணாலும் அந்த வீக்னஸ் வந்தது எந்த அளவுக்கு ரிகவரி ஆகும் அதுக்கப்புறம் அந்த வீக்னஸ் வந்தது எந்த அளவுக்கு ரிகவரி ஆகும்னு சொல்ல முடியாது பட் ஃபர்தர் வராமல் இருக்க நம்ம தடுத்துக்கலாம் சரிங்களா ஃபுல் வீக்னஸ் வராமல் இருக்க தடுத்துக்கலாம்

அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கொண்டு கேட்கலாம் வேண்டிய நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக லைஃப் லைன் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இருக்காங்க ஆர்டோ ஸ்பெஷலிஸ்ட் இது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை நீங்க வந்து டாக்டர் நம்ம பிரச்சனைகள் பத்தி வந்து பேசிட்டு இருக்கும்போது இப்போ இந்த மாவுக்கட்டு வந்து நிறைய இடங்கள்ல வந்து போடுறாங்க வந்து போடுறாங்க பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அறிவுறுத்துவாங்க மூவ் பண்ணாம வச்சுக்கணும் அது மாதிரி பட் இதுல வந்து மக்கள் என்னென்ன மாதிரியான தவறுகள் வந்து செய்றாங்க அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னா சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா இப்போ வந்து ஒரு ஃப்ராக்சர் வருது அப்படின்னாக்கா ஆர்த்தோபிடிஷன் கிட்ட போனாலே சர்ஜரி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சரிங்களா அப்படி கிடையாது சில ஃபிராக்சர்ஸ் வந்து மாவு கட்டிலே சரி பண்ணிடலாம் கொஞ்சம் அன்டிஸ்பிளேஸ் ரொம்ப நகரமா உள்ள ஃபிராக்சர்ஸ் சில போன்ஸ் மாவுக்கட்டிலே நாங்கள் வீ கேன் ரெக்டிஃபைட் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது போடுற மாவுக்கட்டை தே ஹேவ் டு டேக் கேர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தே ஹேவ் டு டேக் கேர் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ராக்சர் வருதுன்னா எடுத்தோடனே முழுசாக மாவுக்கட்டு போட மாட்டோம் அது காஸ்ட்டுன்னு சொல்லுவோம் முழுசாக போடுறது ஒரு சைடு மாத்திரம் போட்டு மத்த இடத்துல வந்து சுற்றி விடுவோம் சரிங்களா அது எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீக்கும் குறையிறதுக்கு சரிங்களா வீக்கும் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் டு செவன் டேஸ் எடுக்கும் குறை குறைஞ்ச பிறகு தான் அந்த கட்டு போடுவோம் சரிங்களா ஸோ அதுக்கு ஒழுங்காக யாரும் வரமாட்டாங்க அது ஒரு பெரிய ப்ராப்ளம் போட்டு போயிட்டு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு வருவாங்க அது லூஸ் ஆகிடும் சரிங்களா ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அடுத்தது கட்டு போட்டால் அதில் வந்து தண்ணி படாமல் பார்த்துக்கணும் சரிங்களா பிகாஸ் அது வந்து சுண்ணாம்பு தான் பிஓபி இது சுண்ணாம்பு மாதிரி தான் சரிங்களா தண்ணி பட்டா அது விரிஞ்சிரும் சரிங்களா ஸோ அதையும் பண்ண மாட்டாங்க அப்புறம் காலுக்கு மாவு கட்டு போட்டால் அதை போட்டே நடப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இட் வில் பிகம் லூஸ் அப்புறம் நம்ம போடுற பர்பஸ் சர்வ் ஆகாது ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் கூட வேண்டிய எலும்பு வந்து இட்வில் டேக் எயிட் வீக்ஸ் கிட்ட சரிங்களா திருப்பி திருப்பி நம்ம கட்டு போட்டு எயிட் வீக்ஸ் கிட்ட ஆகிடும் ஸோ இந்த மாதிரி சில ப்ரிகாஷன்ஸ் தே ஹாவ் டு ஃபாலோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மாவு கட்டுக்கு அடுத்து அடுத்த காஸ்ட் இதெல்லாம் வந்துடுச்சு சரிங்களா இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் காஸ்ட்லாம் போடுறோம் சரிங்களா ஸோ இதையும் தே ஹாவ் டு டேக் கேர் இது ஆக்சுவலாக இந்த மாதிரி காஸ்ட்ல வந்து பட்டா ப்ராப்ளம் இல்லை பட் அவங்க இதை போட்டு ஆக்டிவிட்டிஸ் பண்றனால வரக்கூடிய ப்ராப்ளம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் வந்து காலை தொங்க விடுவது கையை தொங்க விடுறது தூக்கி வச்சுக்க மாட்டாங்க தூக்கி அப்படி வைக்கும் போது என்ன ஆகும் உள்ள வீக்கம் தான் வரும் வீக்கம் வரும்போது அதை ப்ராப்ளம்ஸ் வரும் ரத்த கொலை பாதிப்பு நரம்பு பாதிப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம் தொடர்ந்து பேசலாம் காலர் இருக்காங்க வணக்கம் இது டாக்டர் ஆன் கால் என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க நான் பேசுறேன் சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி உங்களுடைய கேள்வி என்ன ஐம் பிப்டி ஒன் இயர்ஸ் ஐ ஹவ் டூ கொஸ்டின்

இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்தபட்டி டாக்டர் போயிருந்தப்ப அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார் ஷோல்டருக்குள்ள அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் அந்த பெயிண்ட் போயிடுச்சு இப்போ ஷோல்டர் வந்து ஃப்ரீயா இருக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல பட் நாட் டேஸ் ஆம் கட்டிங் சம் பேர்னிங் சென்சேஷன் அந்த சோல்டர்லயும் சரி ஷோல்டர் அண்டர் நீத்துல அக்குல்கள் தான் அங்கேயும் வந்து கொஞ்சம் பேர்னிங் சென்சேஷன் இருக்கு பட் ஜெ மாதிரி ஏதாவது குடிச்சா அது கம்மி ஆயிரும் சோ இது ரெண்டுத்துக்கும் ஐ ஜஸ்ட் நாட் மேன்தான் டாக்டர் இருக்காங்க வாங்குவாங்க சார் வணக்கம் சார் சார் இப்போ உங்களுக்கு டயாபெட்டிக் இருக்கா ஓகே கரெக்டாக பட் ஹலர் சரிங்களா இது வந்து காலில் ஏஞ்சோன்னா பாதத்தை தரையில வைக்க முடியல வச்சா வலி இருக்கு அப்படின்னு சொல்றாருனா இட் குட் பி டியூ டு பிளான்ட் ஆஃப் சொல்லுவோம் இந்த பாதத்துல வந்து இந்த ஆர்ச் இந்த உள்ள ஒரு ஆர்ச் இருக்கும் அதை மெயின்டைன் பண்றது திக்கான ஒரு லிகமெண்ட் சரிங்களா அது சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வரும் அது கரெக்டா இந்த ஈல்ல வந்து பிக்ஸ் ஆற இடத்துல ஸோ அது வந்து இவர் சொல்ல பார்த்தா டிபிகலா பிளான்ட் மாதிரி தான் இருக்கு ஸோ இது இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இவர் வந்து ஒன்றுமே எம்சிஆர் ஸ்லிப்பர்ஸ் தான் போடணும் சாஃப்ட் சோல் ஸ்லிப்பர்ஸ் எல்லா இடத்துலையும் வீட்டுக்கு வெளியில் அதுக்கு தகுந்த மாதிரி ஜோடிங் வாங்கி வச்சுக்கணும் அது தவிர வந்து ஃபிசியோதெரப்பி கொடுக்கலாம் அந்த இடத்துல வந்து கரண்ட்டு அல்ட்ராசவுண்ட் மசாஜ் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து சரி பண்ணிக்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளான்ட் ஆஃப் ஃபெசைட்டிஸுக்கு பிஆர்பின்னு சொல்லுவோம் அதாவது பிளேட்டட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லுவோம் பேஷண்ட்டோட பிளட்டே எடுத்து அதை சென்ட்ரிஃப்யூச் பண்ணி அதில் உள்ள இதை மா ப்ளேட்லெட்டை மாத்திரம் எடுத்து அந்த இடத்துல போடுறது இட் இஸ் நேச்சுரல் அண்ட் வெரி எஃபெக்டிவ் சரிங்களா முந்தி வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருணும் ஆஸ் யூஷுவல் ஸ்டீராய்டுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் சரிங்களா டயப்டிக்கில் போடுறதுக்கு யோசிக்கணும் கண்ட்ரோல் இல்லைனா இன்ஃபெக்ஷன் வந்துடலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்லாம் வந்துடுச்சு சரிங்களா ஸோ அது அவரோட சொ ஈழ பொறுத்தளவில் அதுதான் ரீசனு ஷோல்டர் பொறுத்தளவில் அவருக்கு வந்து ஆல்ரெடி பெயின் இருந்திருக்கு உள்ளே வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கன்னா இட் குட் பியாக பெரிய ஆத்ரைட்டிஸ் ஃப்ரோசன் சொல்கிற மாதிரி இருந்திருக்கலாம் சரிங்களா பட் அவர் இப்போ ஒன்று ஒரு க்ளூ கொடுத்தா ஜெலுசெல் குடித்தா அது அப்படின்ட்டு ஸோ இட் குட் பி ஆர்டினரி கேஸ்ட்ரைட்டிஸ் இப்போ அவருக்குள்ள ப்ராப்ளம் கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கலாம் ஸோ அந்த பெயின் அங்கே இங்கே ரேடியேட் ஆகலாம் சரிங்களா ஸோ இட் கேன் மாஸ்க் ஸோ இது ஒரு இது இருக்குது கம்மிங் பேக் டு பிளான்ட் ஆஃப் இப்போ நம்ம இஞ்சி சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்கும் சப்ளிமெண்ட்ஸ் வந்துடுச்சு இப்போ கொலாஜின் டேப்லெட்ஸ்லாம் அவைலபிள் ஸோ அதெல்லாம் வந்து டெய்லி காலையிலையும் இந்நைட்டும் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும் சரிங்களா நிச்சயமாக டாக்டர் ஸோ ஆலோசனை வந்து டாக்டர் வழங்கியிருக்காங்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும் அடுத்த நேர் வணக்கம் 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 உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹலோ உங்கள் பேர் சொல்லுங்கம்மா இணைப்பில் இருக்கீங்க நீங்கள்

மாத்திரை வாங்க மாட்டோம்ங்க நிறைய நான் அலைஞ்சிட்ட டாக்டர் பார்த்தாச்சும் எல்லாருமே ஆபரேஷன் பண்ணனும்ன்றாங்க சரிங்கமா அந்த எலும்பு சேஞ்சு வந்து ஆபரேஷன் பண்ணனும்ன்றாங்க நான் அந்த ஆபரேஷன் வேண்டாம்னு அப்படியே சரிங்கமா இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வலது தோல் பட்டிங் ரொம்ப வலிங்க சரிங்கமா முதல்ல உங்க மூட்டை பத்தி சொல்லிறேன் இப்போ வந்து பதினஞ்சு வருஷமா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு கரெக்டுங்களா சோ இது வந்து பதினஞ்சு வருஷமா நீங்க ஆத்திரைட்டிஸோட இருக்கீங்க இந்த ரெண்டு மூட்டும் தேய்மானத்தோட இருக்கீங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் மோசமான ஸ்டேஜில் தான் போயிருக்கோம் இப்போ இப்படியே நீங்க விட்டிங்கன்னா அந்த ரெண்டு காலம் வெளியில் வளைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போ வளைஞ்சி ஆமாம் வளைஞ்சி போச்சுன்னா அது வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் போயிடுச்சு சரிங்களா இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து மூற்று மாத்த அறுவை சிகிச்சை செய்யலைன்னா அப்புறமா உங்களுக்கு பெட்லேருந்து எழுப்பி கூட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் எங்கேயாவது கூட்டு போய் யாரும் ஆயிடுவீங்க மூற்று மாத்து சிகிச்சை பண்ணீங்கன்னா ஒரு வாரம் பெட்ல இருக்க போறீங்க அவ்வளவுதான் சரிங்களா அது அதுக்கப்புறம் நீங்களே நடக்கலாம் நீங்களே சொந்தமா இருந்துக்கலாம் புரியுதுங்களா சோ இப்ப வந்து நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லாம் வந்துடுச்சு உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம் இதெல்லாம் சோ நீங்க மூற்று மாத்து சிகிச்சை பண்ணது நல்லதுதான் தப்பு இல்ல தப்புன்னு எதுவுமே கிடையாது ஆபரேஷன் சரிங்களா அதனால நீங்க பண்ணா நல்லா ஆயிடுவீங்க

ரோஸ்டட வழங்கும்ால் ஆரோக்கம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் வேண்டிய எண் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக டாக்டர் சக்திவேல் ஃப்ரம் லைஃப்லைன் இன்ஸ்டியூட் ஆஃப் மினிமல் ஆக்சிஸ்லேருந்து வந்திருக்காங்க அவர் ஒரு பல் மருத்துவர் மற்றும் முகவாய்த்தாலை சீரமைப்பு மருத்துவர் ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகளை நீங்கள் டாக்டர் கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கலாம் அண்ட் டாக்டர் இன்னைக்கு வந்து நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பல்ல அதுக்கான ஒரு பேசிக்கான ப்ரிவென்ட்ரி மெஷர்ஸ் பற்றி வந்து சொல்லுங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீஸ்ட் இக்னோர்டாக வந்து கூட இருக்குது நிறைய பேர் பெருசாக வந்து அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்காத ஒரு சுச்சுவேஷன் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ நீங்கள் பார்த்த பேஷண்ட்ஸை வச்சு கரெக்டாக என்னென்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பொது மருத்துவர்களுக்கே வந்து அதில் விழிப்புணர்வு குறைவாக தான் இருக்குது நிறைய பொது மருத்துவர்கள் நிறைய பார்த்துருக்கேன் அவங்க வந்து முகத்தில் எல்லா விஷயங்களையும் சரியாக வச்சுக்குவாங்க உடல் ரீதியாக எல்லாம் சரியாக வச்சுக்குவாங்க ஆனால் வாய் வந்து உதடு மறைச்சிடுது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு உள்ளே இருக்கிறது எதையுமே சரியாக வச்சுக்க மாட்டாங்க அது எதுதெல்லாம் மறைக்க முடியுமோ அதெல்லாம் ஏதாவது ஒரு கர்ட்டன் போட்டு மறைச்சிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க மோஸ்ட்டாக நான் பார்க்குறது எல்லாருமே அப்படி இது பொதுமக்கள் மட்டும் இல்லை எல்லாருக்குமே இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரிவென்ட்டிவ் மெஷர்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக இருப்பாங்க டென்டல் பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு காலத்தில் நம்ம ஊர்லலாம் வந்து மாடு வாங்குறீங்க அப்படின்னா பல்லு பார்த்து வாங்குங்க அப்படின் ஆமாம் சரிங்களா எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் அதனுடைய முதல் அடிப்படையான ஒரு ப்ரே அதாவது உணவு எடுக்கிறதுக்காகவோ இல்லை தற்காத்துக்கிறதுக்காகவோ உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு ஆர்கன் வாய் அப்படிங்கிறது இல்லை ஆரோக்கியமாக இருக்கான்றதே அதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க ஆமாம் சரிங்களா ஸோ அது ஆரோக்கியமாக இருந்தால் அந்த மாடோ இல்லை ஆடோ இல்லை எந்த மிருகமோ அதை தன் தன் தன்னைத்தானே பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை ஸோ நம்ம மனிதர்களும் பல்ல பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்து வந்து யாராச்சும் எதுக்காவது போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாய் வந்து சுத்தமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஏன்னா உடம்பில் ரொம்ப அசுத்தமான பகுதி நம்மளுடைய வாய் உணவு எடு எடுத்துக்கிற வாய் தான் ரொம்ப அசுத்தமான பகுதி அதில் நிறைய ரிசர்ச் ஆல்ரெடி இருக்குது நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் நம்ம உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு அது வெளிப்பாதையில் தான் வந்து கழிவாயில் தான் வந்து அசுத்தம் இருக்குன்னு இருக்குதுன்னு நினைப்போம் நினப்போம் ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப சுத்தமான பகுதி வாய் தான் ரொம்ப அசுத்தமான பகுதி ஸோ அதனால தான் பேசிக்கலாக குழந்தையிலேருந்து நாம் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை எடுக்க ஆரம்பிக்கணும் அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பல் தேக்கிறது மட்டும் இல்லை நம்ம வந்து நல்ல உணவு சாப்பிட்றதுலேருந்தே நல்ல என்ன சொல்கிறது ஹெல்த்லருந்தே அது வந்து சரியாக இருக்க வேண்டியது இருக்குது பல் தேய்ச்சா ஒரு மூணு வேலை பல் தேய்ப்பாங்க அவங்களுக்கு பல்லில் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் ஒரு மரபணு ரீதியான ஒரு பிரச்சனை பல்லுலேயும் பல் சார்ந்து இதுலேயும் வர வர்றது இருக்குது ஸோ நாம் என்ன பண்ணணும்னா ஒரு ஆறு மாதத்துக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கோ ஒரு வாட்டி ஒரு பல் மருத்துவரை சந்திச்சு என்ன இருக்குது அதாவது ஏதாவது செஞ்சுக்கணுமா செஞ்சுக்க வேண்டாமா அப்படிங்கிறது வேற பட் வாய்கெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும் சரிங்களா சாதாரணமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து பல் இருக்காது அப்போ எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ப துணி எடுத்துகிட்டு ரெகுலராக அவங்க கம் பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பல்லுலாம் இல்லாமல் வெறும் அந்த சின்ன பொக்காவாய் மாதிரி இருக்கும் அதை லேஸாக க்ளீன் மட்டும் பண்ணி விடுறது நல்லது அதுக்கப்புறம் பால் பல் வளர ஆரம்பிக்கும் எடுத்ததும் பல் தேய்க்க தேவையில்லை ப்ரஷ் வச்சு பல் தேய்க்க தேவையில்லை ஸோ அதனால் சின்னதாக அதே மாதிரி துணி எடுத்து லேஸாக வாஷ் பண்ணிவிட்டு காக்லிங் அதாவது வாய் கொப்பளிக்கிறது மட்டுமே பண்ணாவே போகும் பிறகு இன்னும் கொஞ்சம் அந்த பால் பல்லாம் நல்லா வளர்ந்துட்ட பிறகு பேஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய யூரோப்பியன் மெடிசன் இப்போ நம்ம வந்து அலுவத்தின்னு சொல்கிறோம் அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் அது ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் அது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணணுன்றது கிடையாது இப்போ எங்கள் அப்பாலாம் இருக்கார் அவருக்கு எழுபது வயசுக்கு மேலே அவர் ஐம்பது வயசு வரைக்கும் அவர் டாக்டர் அவர் மருத்துவர் அவர் அவர் வந்து தான் பழு தேய்ச்சார் சரிங்களா அதுக்கப்புறமா இந்த வளர்ச்சியெல்லாம் வந்துட்டு அப்புறமா நாம் வந்து வெளில பேஸ்ட்டாக ஆரம்பித்தோம் அவரோட வாய் அவரோட ஓவரல் ஹெல்த் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஒரு எழுபத்து எழுபத்தி ரெண்டு வயசு எழுபத்தி மூணு வயசு மனுஷ மாதிரியே இருக்காது ஒரு முப்பது வயசு பர்சன் மாதிரி தான் இருக்கும் நிச்சயமா சார் ஆனா இங்க இருந்த நிறைய விஷயங்கள் தான் வந்து வெளிநாட்டுல வந்து போயிருக்கு நீங்க குறிப்பிட்டிருந்த அந்த வேப்பங்குச்சி வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து ஆறு வேப்பங்குச்சியை வந்து ஒன்னா வந்து இந்தியன் ட்ரெடிஷனல் டூத் பிரஷ் அப்படிங்கிற மாதிரி கூட வைக்கிறாங்க தொடர்ந்து பேசலாம் டாக்டர் காலர் இருக்காங்க வணக்கம் இது டாக்டர் ஆன் கால் வணக்கம் இணைப்புல இருக்கீங்க பேசலாம் ஹலோ குட் மார்னிங் குட் மார்னிங் மா உங்க பேர் சொல்லுங்க சொல்லுங்கமா உங்க கேள்வி என்ன எனக்கு வந்து பல்லுல கீழ் பல்லுல வந்து ஒரு மூணு பல் வந்து ரொம்ப எல்லோவா இருக்கு நிச்சயமா டாக்டர் இருக்காங்க உங்க கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட தரந்து கேக்கலாம் ஹலோ சொல்லு ஆ குட் மார்னிங் டாக்டர் வணக்கம்மா எனக்கு வந்து கீழ் பல்லுல வந்து ஒரு மூணு பல் வந்து ரொம்ப டார்க்கா எல்லோவா இருக்கு கீழே

தக்க வச்சுட்டு அது ஒரு எடுக்க முடியாத ப்ரெஷ்னால் எடுக்க முடியாத ஒரு மஞ்சள் படலமாக இருக்கலாம் அதை வந்து நீங்கள் எடுத்தாக வேண்டியது இருக்கும் நீங்கள் சாதாரணமாக ப்ரெஷ் பண்ணால் அது வராது அதெல்லாம் வந்து இன்டர்லாக்டாக இருக்கும் பல்லுக்குள்ளே ப்ரொஃபஷ்னலாக அதை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்குன்னு சில கருவிகள் இருக்குது அல்ட்ராசானிக் ஸ்கேலர்ஸ் அப்படின்னு இருக்குது அந்த அல்ட்ராசானிக் ஸ்கேலர்ஸ் வச்சு தான் க்ளீன் பண்ண முடியும் பட் அது அது படலம் தானா அப்படிங்கிறத பார்க்குறது கூட நீங்கள் வந்து போய் மருத்துவர்கிட்ட பார்க்குறது தான் நல்லது ஏன்னா ஒரு பேஷண்ட் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஸ்கேலிங் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் சார் அந்த ஸ்கேலர் அப்படிங்கிற அப்பாரிட்டிஸ் எவ்வளோ அப்படின்னா அவர் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாரு அது ப்ரஷ் வாங்குற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க போல இருக்கு எல்லாமே அது ஒரு என்ன ஒரு மேக்கப் கலாச்சாரத்தில் லிப்ஸ்டிக் வாங்கிக்கலாம் அப்புறம் சீவுறதுக்கு சீப்பு வாங்கிக்கலாம் அது ஸ்கேலரும் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அதை பயன்படுத்த முடியாது நீங்க ஒரு மருத்துவர் அணுகு அருகி அது படலம் தான அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணிக்கங்க நிச்சயம் மஸ்ட்டாக டாக்டர்ஸ் ஆனால் ஆலோசனை வந்து பின்பற்றுங்க ஒரு பிரச்சனையோட தொடக்கத்திலே வந்து மருத்துவருடைய ஆலோசனை எடுத்துக்கிறது தான் வந்து மிக சிறந்தது அப்படிங்கிறத டாக்டர் வலியுறுத்திருக்காங்க அடுத்த நேரம் வணக்கம் இது டாக்டர் ஆன் கால் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க ஸோ என்றோம் சொல்லுங்க தெரிச்செல்வம் உங்களுடைய கேள்வி என்ன ஆஹ் பையனுக்கு எட்டு வயசு ஆகி வரும் சரிம்மா சரி ஆஹ் பையனுக்கு வரியில கண்டிப்பல்லு இது வரையும் முளைக்கவே இல்ல கேப்பாவே தெரியுது சரி டாக்டர் இருக்காங்க அவங்க உங்களுக்கான ஆலோசனை வழங்கலாம் திருப்ப சொல்லுங்க எட்டு வயசு ஆயிடுச்சு கீழ் பல்லு முளைக்கல ஒரு பல்லு வந்து இது வரையும் முளைக்கவே இல்ல மற்ற பல்லு எல்லாம் நல்லா முளைச்சிருச்சு அந்த இது வரையுமே முளைக்கல கீழே விழுந்துட்டு விழுந்தபடியே இருக்கு அந்த இல்ல இல்ல அந்த பல்ல ஸ்டார்டிங் வந்து இது வரையும் முளைக்கவே இல்லை இல்லை எட்டு வயசு ஆகுது குழந்தைக்கு பால் பல்லே வரலையா ஒரு பல்லு மட்டும் வரவே இல்லை ஆறு மாசத்துல வர வேண்டிய பல்லு ஒரு வருஷத்துல வர வேண்டிய பல்லு வரல ஆமா ஒரு பல்லு மட்டும் ஒரு பல்லு மட்டும் இல்ல இப்போ அதனுடைய நிலையான பல்லும் வரல மற்ற பல்லல்லாம் ஒரு பள்ளு மட்டும் இது வரவே இல்லை சரி இதுல வந்து ஒரு சில நேரத்துல குழந்தைகளுக்கு வந்து இப்ப எந்த ஒரு உறுப்புமே உருவாகுது அப்படின்னா அந்த உறுப்பை சுத்தி ஒரு சின்ன நீர் குடம் மாதிரி இருக்கும் சரிங்களா எந்த உறுப்பு உருவானாலும் இப்போ குழந்தை உருவானாலும் அதுக்கு சுற்றி ஒரு நீர் குடம் மாதிரி இருக்குல்ல அதே மாதிரி பல்லு உருவாகும் போது ஒரு நீர் குடம் இருக்கும் அந்த நீர் குடம் சரியான நேரத்தில் உடஞ்சி வெளியில் வரணும் சரிங்களா அது சில நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த நீர் குடம் அந்த நீர் கட்டி மாதிரி உள்ளவே நின்றுடும் சரி அப்போ அந்த பல்லு வெளியில் வராது அதை நாம் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அது உள்ளவே அடங்கி இருக்கா இல்லை அந்த நீர் கட்டி வளர்ந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறத நாம் ஒரு வாட்டி பார்க்க வேண்டியது இருக்கும் ஒரு சிலருக்கு பல்லு உருவாகாமலே இருக்கலாம் சரிங்களா அது ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா மட்டும்தான் நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அந்த பல்லு வருமா வராதா அப்படிங்கிறது அந்த பல்லு வரல அப்படின்னா செயற்கையா நாம டெம்பரரியா வைக்கிறதுக்கு யோசிக்கணும் பெர்மனன்ட் சொல்யூஷன் எட்டு வயசு குழந்தைக்கு கொடுக்க முடியாது நெக்ஸ்ட் டாக்டர் சொன்ன மாதிரி மாதிரி ஒரு எக்ஸ்ரே வந்து எடுத்துக்கிட்டா உங்களுக்கான பிரச்சனை என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான தீர்வு கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க சின்ன கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க அடுத்த நேர் வணக்கம் வணக்கம் இது டாக்டர் ஆன் கால் இணைப்பில் இருக்கீங்க திறந்து பேசலாம் ஓகே காலர் வந்து கட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர் நீங்கள் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க அந்த வகையில் வந்து இந்த வேப்பங்குச்சி பத்தி வந்து சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க சொல்லலாம் ஆமா அது இப்போ என்னன்னா அந்த ஆக்டிவேட்டட் சார்க்கோல்னு ஒன்று இப்போ எடுத்து வந்திருக்காங்க கான்செப்ட் ஆமாம் அது யூரோப்பியன்ஸே வந்திருக்காங்க ஆக்டிவேட்டட் சார்க்கோல் அப்படின்னா வந்து கறி கரி சரிங்களா அந்த கறியை இப்போ வந்து அவங்க வந்து பல்பொடியிலையோ இப்போ இந்த இந்த பியூட்டி இதுலலாம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இப்போ அதை பல்பொடிலையும் சேர்க்க ஆரம்பிச்சு கரியிலே இப்போ அவங்க பல் தேக்க ஆரமிச்சிருக்காங்க இதுதான் இப்போதைக்கி அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிற அடுத்த ரிசர்ச் மெத்தடாலஜி சரிங்களா ஒரு காலத்தில் நம்மளெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறது கறியில தேக்கிறதெல்லாம் காட்டு முறை நீத்தனம் அப்படின்னு சொல்லி வளர்த்துருந்தாங்க இப்போ அவங்க திரும்ப அந்த கறியை எடுத்து பல் தேக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்காக க கரியை எடுத்து நீங்கள் பல் தேயுங்கன்னு நான் சொல்ல வரல அதுக்கு ஃபார்மா ஃபார்முலேஷன்ஸ்லாம் அவங்க கொடுத்தா தான் அதை நம்ம நம்ப நம்பி வாங்க முடியும் பட் அதுக்குள்ளே போக வேண்டாம் பட் வாட் எவர் செட் அண்ட் டன் நம்ம எது ஃபாலோ பண்ணுறோமா அதை ஃபாலோ பண்ணுறோமா எதுவுமே இல்லாமல் கூட நம்ம வந்து இது இட் இஸ் அ ஹார்ட் டிஷ்யூ அண்ட் இட் இஸ் அன் எக்ஸ்போஸ்ட் ஹார்ட் டிஷ்ஷூ அதாவது வெளியில் தெரிகிற ஒரு கனமான ஒரு உடல் பகுதி அதை வந்து நாம் வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும் மெக்கானிக்கலாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும் வெறும்னே வாய்க்கொப்புளிச்சா மட்டும் அதாவது நிலைப்பல் அந்த குழந்தையோட பால் பல்லுலாம் ஒரு ஒரு டூ இயர்ஸுக்கு மேலே வந்துட்ட பிறகு அது சத் க்ளீன் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுக்கு ப்ரஷஸ் தேவைப்படுது அந்த ப்ரஷ் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் அப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் அப்புறம் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க ஸோ வாட் எவர் செட் அண்ட் டன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சாஃப்ட் ப்ரிஸில்ஸ் இருக்கிற ப்ரெஷ் எடுத்து அதில் கொஞ்சமாக அதாவது ஒரு குழந்தைக்குன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிளகு அளவு ஒரு மிளகுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு பேஸ்ட் வச்சுட்டு நாம் ரெகுலராக ப்ரஷிங் ஹேபிட்ஸ் பண்ணணும் நாக்கு க்ளீன் பண்ணணும் நாக்கு ஒரு சிலர் க்ளீன் பண்ண மாட்டாங்க அவங்க பல்லு மட்டும் தேய்ச்சிடுவாங்க நாக்கு க்ளீன் பண்ண மாட்டாங்க தட் அகெயின் இஸ் அ ஹோஸ்ட் ஃபேக்டர் ஃபார் ஆல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது எல்லாமே வந்து அந்த இடத்துல படலமாக ஒரு நாக்கை எடுத்து பார்த்தோம்னா அங்கே ஒரு வெள்ளை படலம் இருக்கும் சரிங்களா அங்கே இருக்கிற வெள்ளை படலம் வெள்ளையாக இருக்கக்கூடாது அது வந்து அழுக்கு சரியா அதையும் நாம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்குது இது சிம்பிள் ஹோம் கேர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து ஒரு டாக்டர் டாக்டர் கிட்டே போகிறீங்க கிட்ட ஒரு ஆலோசனை வாங்குறீங்க ஆலோசனை வாங்கிட்டு அந்த ப்ரிவென்டிவ் கேர் அப்படி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா பல் இருந்து ஆரம்பிக்குது பல்லு இப்போ ஒரு இப்போ கையின்றது ரெண்டு க கைகள் இருக்குது ரெண்டு கண் இருக்குது ஒரு மூக்கு இருக்குது இது இது இங்கெங்கே இருந்தால் தான் அழகு மட்டும் இல்லை அதனுடைய வேலையை செய்ய முடியும் ஒரு உறுப்பின் வேலை அது எங்கே இருக்கோ அதை சார்ந்து தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு பல்லுக்குமே ஒரு ஒரு வேலை இருக்குது முன்பல்லாம் வந்து பின்னாடி இருந்தால் நல்லா இருக்காது பின் பல்லுலாம் முன்னாடி இருந்தால் நல்லா இருக்காது அது வேலையும் செய்ய முடியாது சரிங்களா ஸோ பல் அலைன்மெண்ட்லேருந்து அவங்க ஆரம்பிக்கணும் ஸோ இப்போது பல் அலைன்மெண்ட் அப்படின்னு பார்க்க போனோம்னா முன்னுக்கு பின் ஏதாவது இருந்துச்சு பல்லுலாம் வந்து ஒரு க்ரௌடட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஒரு சீரா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை சார்ந்து இருக்கிற அதை தொட்டு இருக்கிற ஈர்களுமே பாதிக்கப்பட்டிருக்கும் ஓகே அப்போ அதில் நார்மலாக இருக்கிற பாக்டீரியாவை விட அதிகமான பாக்டீரியாவும் அதிகமான நுண்ணுயிர்களும் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் எக்ஸாக்ட்லி இதை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா இது சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தரப்பு கேட்கலாம் இது அண்ணன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரோஸ்ட் ரவா வழங்கும்

தே கேன் ஒர்க் இன் ஹார்மனி அதாவது மேல் ரெண்டு கால் இருக்குது ஒரு கால் சிறு சின்னதாகவும் ஒரு கால் பெருசாகவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நடக்கும் பொழுது சீராக நடக்க முடியாது அதனால் பாதிப்பு வந்து முதுகு வரும் அதே மாதிரி தான் மேல் தடையும் கீழ்த்தடையும் சீராக இல்லை அளவாக இல்லை அப்படின்னா காது பகுதியில் இந்த தாடை மூட்டு பகுதியில் கீழ்த்தாடை மூட்டு பகுதியில் வலி வர ஆரம்பிக்கும் ஒன்ஸ் இந்த வலி வர ஆரம்பித்ததும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு பக்கமாக நம்ம தலையை திருப்ப ஆரம்பிப்போம் இட் இஸ் கால் எஸ் எர்கனாமிக் பாஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க எர்கனாமிக்ஸ் அப்படின்வாங்க ஒரு பக்கமாக வந்து இந்த பக்கம் வழி இருக்குன்னா இந்த பக்கமே கழுத்து திருப்பி ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இப்படி த திருப்பியே நடத்திட்டு இருப்பாங்க அப்போது டோட்டலாக குறுக்க வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ இது ஸ்பைன் டோட்டலாகவே மாற ஆரம்பிக்கும் வென் த ஸ்பைன் சேஞ்சஸ் எவ்ரி திங் அரவுண்ட் இட் சேஞ்சஸ் அதை சுற்றி இருக்கிற இந்த கைப்பகுதி ஷோல்டர் பகுதி முதுகு தண்டு பகுதி அப்புறம் அந்த இடுப்பு பகுதி அப்படியே மாறும் அதுதான் முக்கியமான காரணம் இது வந்து இன்னுமே வந்து நம்ம புரிய வைக்கிறதுக்கு மக்களுக்கும் சரி சக மருத்துவர்களுக்குமே சரி இதனால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகிட்டு இருக்குது பட் அதுதான் உண்மை இது அழகு சார்ந்து மாற்று அறவை மருத்துவம் கிடையாது இது வந்து பயன்பாடு சார்ந்து மாற்று அறவை மருத்துவம் தேவைப்படுது இப்போ கீழ்த்தடை பெருசாக இருக்குது அப்படின்னா தி த டென் டூ ஹேங் தர் ஹெட் ஓகே ஏன்னா வெயிட் வெயிட்னால கீழ்த்தடை பெருசாக இருக்கும்பொழுது நல்ல கனமாக இருக்கும்போது அப்படி கீழே இறக்கிடுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக கூண் விடும் இதெல்லாம் ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் இப்போ இதே வந்து மேல் தாடை பெருசாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டென் டூ லிஃப்தர் சின்னப் அப்போ என்ன ஆகும் திருப்ப வந்து வளைவு கான்கேவ் வளைவு கழுத்தில் வரும் ஸோ இதெல்லாமும் ஒரு முக்கியமான காரணம் இட் இஸ் எட் யூனோ எவால்விங் சயின்ஸ் பட் ப்ராப்ளம் இதனால நிறைய பேருக்கு முதுகு வலி இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு இதுவா இதுவாக இருக்குது ஸோ இதில் இது இத காரணம் வச்சுதான் நாம் முதல்ல வந்து சீரமைக்கிறோம் இஸ் நாட் ஜஸ்ட் காஸ்முட்டிக்ஸ் ஒரு பயமாட்டார் வேறு ஒரு விஷயமாவும் எதை வந்து பார்க்க முடியுதுன்னு சொல்லி இருக்கான் காலர் இருக்காங்க வணக்கம் இது டாக்டர் ஆன் கால் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சார் நாக ராஜ சொல்லுங்க நாகராஜ் என்னுடைய கேள்வி என்ன எனக்கு வந்து கடாப்பல்ல வந்து ஒரு வழி வருது ஓகே கடாப்பல்ல சாப்பிட்டோம்னா வலிக்குது டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் போனேன் அவங்க ரூட் கனால் சொல்லி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கடாப்புல ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு ஏதோ ஒன்று போட்டு கேப் போட்டாங்க அது ஆனா இப்போ நான் ரெண்டாவது வருஷம் தான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போல இப்போ அதுக்கு என்ன பண்ணனும் அப்படியே விட்டுடலாமா இல்ல நான் மென்னு சாப்பிடுறது இல்ல இல்ல இடது பக்கம் தான் மென்னு சாப்பிடுறது இல்ல நிச்சயமா சார் டாக்டர் இருக்காங்க இப்போ நீங்க வந்து வேர் மருத்துவம் அதாவது வேர் குழல் மருத்துவம் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க பண்ணி முடிச்சிட்டீங்களா

அப்படி இருக்கு அது என்ன பண்ணணும் அது விட்டுலாமா இல்ல கேப் போடணுமா சரி அது ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன் வேர்க்குழல் மருத்துவம்னா பல்லுல சின்னதா ஒரு துளை இடுவாங்க அந்த துளை வழியா வேர்க்கு உள்ள இருக்கிற ஒரு சிறு சிறு குழாய்கள் இருக்கும் அந்த குழாயில பாதிக்கப்பட்ட திசுக்கள் எல்லாம் வெளியில எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அதுல ஒரு இனர்ட் மெட்டீரியல் ஒரு ரப்பர் மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சு அடைச்சு மருந்து வச்சு அடைச்சிடுவாங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு பல்லுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும் சரிங்களா அதுக்காக வேர் வைத்தியம் பண்ணாமல் இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்ததோ நல்லா அதாவது சொத்தையே இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான உங்களுக்கு வலிமை அந்த பல்லில் இருக்காது சரி சரிங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது வேர் வைத்தியம் முடிச்சிட்டிங்க இப்போது உங்களுக்கு கேப் போடலை அந்த சைடு அவாய்ட் பண்ணுறீங்க அந்த சைடு அவாய்ட் பண்ணி வேற ஒரு பக்கம் கடிக்கும் பொழுது ஒரே காலில் நொன்ற மாதிரி அது